இதைத்தான் அல்லாஹும் எமக்கு கட்டளையிடுகிறான் சூரத்துல் ஹுஜராத்துடைய வசனத்தில், யா அய்யுஹல் லதீன ஆமனு இஜ்தனிபூ கதீரம் மினத்தன், அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிவிடுங்கள். கணவன் மனைவியின் மீது, மனைவி கணவனின் மீது, பிள்ளைகளின் மீது, பெற்றோர்களின் மீது, உறவினர்களின் மீது, நண்பர்கள் மீது, தொழிலாளிகள் மீது, என யாரின் மீதும் அதிகமான சந்தேகம் கொள்ளாதீர்கள். இப்ப குறைவா சந்தேகம் கொள்ளும் அர்த்தமா? எல்லையே எல்லாம் தடை செஞ்சுட்டா சந்தேகம் கொள்ளாத யார் மீது? நல்லெண்ணம் போய் இது தனிபு கத்தீரம் இனத்தன். அல்ல என்ன சொல்லல, இது தனிபு தன், சந்தேகத்தை விட்டு விலகி விடுங்கள் என்று சொல்லல. அல்லது ஊத்துருக்குள்ளன், சந்தேகத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றான்? இஜி தனி பூ, விலகிக் கொள்ளுங்கள், நெருங்காதீங்கன்னு அர்த்தம். அதுல போய் போகவே செஞ்சிடாதீங்க, சந்தேகம் கொள்ளவே செஞ்சிடாதீங்க யார் மேலையும். இஜி தனி பூ கத்தீரம் இனத்தன். இந்த இஜி தனி பூ என்ற வார்த்தை குர்ஆனில் மூன்று இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. மூன்று பாவத்தை விட்டு விலகுவதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒன்று ஷிர்க், ஒஜி தனி பூ தாகூத், அவர்கள் தாவூத்தை புறக்கணிப்பார்கள், தாவூத்தை விட்டு விலகுவார்கள். தாவூத் என்றால் ஷைத்தான், சிலை வணக்க வழிபாட்டை விட்டு அவர்கள் விலகுவார்கள். ஷிர்க கண்டுகிறது அல்லாஹ் சொல்றான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அம்ரி ஷைத்தான் ஃபஜ்தனிபு. மதுவை அல்லாஹ் தடுப்பதற்கு சொல்றான். மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், இஜ்தனிபு கதீரம் மினத்தன், அதிகமான சந்தேகங்களை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் என்று. ஷிர்க் எதை பாழாக்கும்? ஈமானை பாழாக்கும். ஹம்ர் எதை பாழாக்கும்? மது, மூளைய நாசமாக்கிடும், பாழாக்கிடும். ஹுஸ்னுதன் இல்லாமல் தீய எண்ணம் கொள்வது எதை பாழாக்கும்? சந்தேகம் கொள்வது, வீணான சந்தேகங்களை பிறர் மீது வைப்பது எதை பாழாக்கும்? உறவை பாழாக்கும். ஒரு கணவன் தன் மனைவி மீது சந்தேகம் கொண்டா அந்த உறவுல நல்லா இருக்குமா? நிம்மதியா வாழ முடியுமா? முடியுமா? ஏன் என் ஒய்ஃப் ரெண்டு மணிக்கு போன் எடுத்து பார்த்துட்டே இருக்கான்னு நினைச்சா என்ன ஆகும்? அல்லது மனைவி எப்ப பார்த்தாலும் போன்லயே இருக்காரு, யார்ட்டையாவது பேசிட்டு இருக்காருன்னு நினைச்சா அந்த உறவுல சந்தோஷம் இருக்குமா? ஆபீஸ்ல இருந்து ரிசப்ஷனிஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க, யார் இந்த லேடிட்ட வர பேசினார் அந்த மனைவி நினைச்சிட்டே இருந்தாங்கன்னா உறவுல சந்தோஷம் இருக்குமா? இருக்க. அப்போ இந்த தீய எண்ணம் கொள்வது எதை பாழாக்கும்? உறவை பாதிக்கும், ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அழித்து விடும். அப்படியா இல்லையா? பிள்ளைங்க மேல சந்தேகம் கொண்டாங்கன்னா அவரால் வாழ முடியுமா நிம்மதியா? எங்க போறான், எங்க வர்றான், என்ன பண்றான், யார பாத்துட்டு இருக்கான், பேஸ்புக்ல யார்கிட்ட பேசுறான்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா, கண்காணிப்பு இருக்கலாம், சந்தேகம் இருந்துச்சுன்னா அதுலயே போய் அவனுடைய வாழ்க்கையே சந்தோஷம் இல்லாமே முடிஞ்சிடும். மனைவி மேல வச்சாலும் அப்படித்தான், பெற்றோர்கள் மேல வச்சாலும் அப்படித்தான், தொழிலாளி மேல வச்சாலும் அப்படித்தான். உங்க கம்பெனியில பினான்ஸ் கண்ட்ரோல் மேல சந்தேகம் பட்டீங்கன்னா என்ன ஆகும்? பிசினஸ் பண்ணுவீங்களா நீங்க? முடியாது. ஜிதனி புக்கத்தீரம் இனத்தன். இந்த மூன்று பாவங்களை தடுப்பதற்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன் விலகிக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை பதிலையும் சொல்கிறான், இன்ன பஅதத்தன்னி இஸ்முன், சில சந்தேகங்கள் பாவமாகவே முடியும். பாவமா இருக்கும், ஏன்னா அது இருக்காது, சந்தேகங்கிற உறுதி இல்லையே. அது நடக்கும், அவர் அப்படி இருப்பார், இல்லாமலும் இருப்பார். அப்படி இல்லாமல் இருப்பவரை நீங்கள் சந்தேகித்தால் அது பாவம். அதனால முழுமையா விளக்கிருங்க. வலா தஜஸ்ஸு, அல்லாஹ் அடுத்த அறிவுரையும் சொல்கிறான், பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயாதே. அவன் செய்யலன்னு சொல்லிட்டானா விட்டு, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் யோசிக்காத ஏன் அப்படி செஞ்சா, எதுக்கு செஞ்சா, ஏன் இப்படி போய் சொல்றான், அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் வாழ சொல்லிட்டானா, முடிஞ்சு போச்சு. பின்னாடி உதாரணங்கள் பார்ப்போம், பார்க்கும் போது நமக்கு இது தெரியும். சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்துடைய மகத்துவத்தை பாருங்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வு நடக்கிறது. எங்க நடந்துச்சு? மக்காலயா, மதீனாலயா? எங்க நடந்துச்சு? மதீனால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு கிளம்பி வரும் பொழுது ஒரு நிகழ்வு நடக்கிறது. முனாஃபிக்குகளும் சஹாபாக்களில் சிலரும் இந்த இட்டுக்கட்டப்பட்ட நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு தாபித், முத்தஈம் போன்ற நபித்தோழர்கள் கூட இந்த நிகழ்வில் பங்கு கொள்கிறார்கள்.
இவர்களுடைய பாவங்களை மன்னித்தும் அவர்களை கண்டித்தும் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை இறக்கிக் கொண்டே இருக்கிறார். பின்னாடி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா தூய்மையான பெண் அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்ததுக்கு பிறகு அல்லாஹ் வசனங்களை கண்டிக்கிறார். எந்த சூறால் அல்லாஹ் பெருமான்மையை கண்டிச்சான்? அத சூரத்து நூர், பாரக்கல்லாஹு ஃபீக், சூரத்து நூருடைய வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான் கவனிங்க. இந்த வசனத்துல லவ்லா இத் ஸமிஅத்துமூஹு ظன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பிஅன்ஃபுஸிஹிம் ஹைரா. இப்படி ஆயிஷா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்ட நேரத்தில், அவர்கள் அதை செவிமடுத்த நேரத்தில், அங்கிருந்த முஃமின்களும் ஆண்களான முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் நினைத்திருக்க வேண்டாமா, பிஅன்ஃபுஸிஹிம் ஹைரா, தங்களுக்கும் நலவை, தங்களுக்கும் ஹைரை, தங்கள் மீதும் நல்லெண்ணத்தை நினைத்திருக்க வேண்டாமா அவர்கள் அதை செவிமடுத்த பொழுது. மேலும் மக்காலு ஹாதா இஃப்கும் முபீன், அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா இது மிகப்பெரிய அவதூறு என்று. என்ன இதுல உங்களுக்கு சந்தேகம் வருது? எதுல உங்களுக்கு புரியல? எது புரியல இந்த அவசரத்துல? முஃமினான ஆண்களும் பெண்களும் அந்த விஷயங்களை செவிமடுத்த பொழுது அவர்கள் தங்கள் மீதே நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? என்னெல்லாம் சொல்ல வர்றா? அன்ஃபுஸிஹிம் ஹைரா என்ன அர்த்தம்? தங்கள் மீதே அவர்கள் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? என்ன சொல்லிருக்கோம்? அல்லாஹ் என்ன சொல்லிருந்தா நீங்க தெளிவா சொல்ல என்ன ஆயிருக்கணும்? ஆயிஷா அவர்கள் மீது நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா என்று நீங்க அல்லாஹ் சொல்லிருக்கணும். அல்லாஹ் எப்படி சொல்றா? இங்க எப்படி சொல்றான்? தங்கள் அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். ஆனா எப்படி வார்த்தை அமைக்கிறான்? தங்கள் மீதே அவர்கள் நல்லெண்ணம் கொண்டிருக்க வேண்டாமா? தன்னல் முஃமினூன வல் முஃமினாத் பி அன்ஃபுஸிஹிம் கைரா. ஏ முதல்ல உன்ன வச்சு பாரு. உலமாக்கள் சொல்லுகிறார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது, முதல்ல உன்ன வச்சு பார், நீ எப்படி உன்னை பத்தி பேசுறத விரும்புவியா? ஒரு ஆள் விபச்சாரமே செஞ்சிட்டாருங்க, மக்கள் மத்தியில வெளிப்படையாயிருச்சு, உடனே அவர் உபச்சாரம் செஞ்சிட்டாரு, அவருக்கு அவர் முஸ்லீம் சமூகத்தொட்டே ஒதுக்கி வைக்கணும், ஜமாத் தொட்டே ஒதுக்கி வைக்கணும், எல்லாம் சரி. அவர் எதால் செய்தார் என்பதெல்லாம் வேறு. உனக்கு முன்னால் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் உன்னால் அதை பாதுகாக்க முடியுமா? அதை நினைச்சு பார்த்துருக்குமா? நினைச்சு பார்த்துருக்குமா? கிடையாது. அப்படியே இல்லையா? இப்ப எனக்கு ஒரு சூழ்நிலை இது போன்று வந்தால் நான் இதில் இருந்து விலகிக் கொள்வேனா? அப்படி ஒரு வேலை ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அப்படி செய்தால் இது போன்று மக்கள் என்னை பற்றி பேசுவதை நான் விரும்புவேனா? அல்லாஹ் தான் கேட்க வர்றான். சுப்ஹானல்லாஹ், என்ன வார்த்தை அமைப்பு பாருங்களுங்க. பி அன்ஃபுஸிஹிம் ஹைரா, அவர்கள் தங்களுக்கு நலவை விரும்பி இருக்க வேண்டாமா? முதல்ல அவங்க தங்கள்ல இருந்து ஆரம்பிக்கட்டும். உன்னை நினைச்சு பாரு, பிறரை பற்றி பேசும்போது நீ அந்த இடத்துல இருந்தா இப்படி நடந்திருப்பியா? முடியாது. தெளிவான அவதூறு என்று அவர்கள் நாவால் சொல்லி இருக்க வேண்டுமே. ஏன் மௌனமா இருந்தாங்க? அதோடு மட்டுமல்ல, அல்லாஹ் அடுத்த ரெண்டு மூன்று வசனங்களுக்கு பிறகும் கேட்கிறான், அவர்கள் அதை செவிமடுத்த பொழுது குல்தும் மாயக்கூனு லனா அன் நதக்கல்லம பிஹாதா, இதை குறித்து நாங்கள் பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்றும் அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா? எப்படி எல்லாம் பக்குவப்படுத்த? இதான் தீன். ஜும்மால போய் முதல் சஃப்ல நிக்கிறது மட்டும் தீன் இல்ல, குர்ஆன தொடர்ந்து ரமதான்ல மூன்று நாள் குர்ஆன முடிக்கிறது தீன் இல்ல, அது மட்டும் தீன் இல்ல, கியாமுல் லைல நின்னு அழுது புலம்பி வணங்குறது மட்டும் தீன் இல்ல, இதான் தீன். அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக கவனம் செலுத்திய தீன் இதுதான். நமக்கு இந்த சைடு மட்டும் தான் கவனம் இருக்கு. தொழுகலையா அல்லாஹ் பிடிச்சுப்பா, ஜக்காத்து கொடுக்கலையா செல்வம் ஹராமாயும், இதுல மட்டும்தான் இருக்கு கவனம். எதுல கவனம் இல்ல? பிறரை பற்றி பேசுறதுல, பிறரை பற்றி நினைக்கிறதுல, பிறர் மீது சந்தேகம் கொள்றதுல, இதுல கவனம் இல்ல நமக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் சொல்லி இருக்க வேண்டாமா என்னன்னு? இதை பற்றி பேச
எங்களுக்கு தகுதி இல்லை என்று. சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம். யா அல்லாஹ், நீ பரிசுத்தமானவன், இது மகத்தான இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று அவர்கள் கூறி இருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்கிறான்.